97 கோடி வருடத்திற்கு செலவாகின்றது. அவர் வருமானம் வந்து 15 கோடி தான். ஆனால் பற்றாக்குறை 82.5 கோடி இருந்தாலும் கூட இந்த அம்மா உணவகம் முன்னாள் முதல்வர் பெயர் அமர்ந்திருந்தாலும் கூட அது ஏழை எளிய மக்கள் பயனளிக்கின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தால் அதை தொடர்ந்து அதை நடத்திடுங்கள் என்று அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து மிக சிறப்பாக இந்த அம்மா உணவகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வடக்குரிய முதல்வர் அவர்கள் ஆலோசனையின்படி நம்முடைய சென்னை மாநகராட்சியின் பராமரிப்பில் சென்னை மாநகரம் முழுவதும் 393 அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நேரடியாக நாங்கள் மண்டலம் 10க்குட்பட்ட இந்த அப்துல் ரசாக் சாலையில் அமைந்துள்ள அம்மா உணவகத்துக்கும் காலையில் வெங்கடாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தையும் ஆய்வு செய்தோம். இன்னும் பல அம்மா உணவுகளை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். எதிர்க்கட்சியினர் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள சூழலில் பணத்துக்குரிய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் இந்த அம்மா உணவகம் முன்னாள் முதல்வர் பெயர் அமர்ந்திருந்தாலும் கூட அது ஏழை எளிய மக்கள் பயனளிக்கின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தால் அதை தொடர்ந்து அதை நடத்திடுங்கள் என்று அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து மிக சிறப்பாக இந்த அம்மா உணவகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா உணவகத்தின் அம்மா உணவகம் எந்த விதமான விலையேற்றங்களுமின்றி மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் இது அமைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா உணவகத்தை மேலும் அம்மா உணவகங்கள் மண்டல அளவில் பராமரிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றோம். இதில் இந்த தளவாட சாமான்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகியிருந்தால் அந்த ரிப்பேருக்கு உடனடியாக பழுது பார்க்கின்ற பணியும் புதிதாக வாங்குகின்ற பணியும் அம்மா உணவுகளுக்கு அந்த பெயர் பலகைகளை மாற்றி புதிய பெயர் பலகைகளை வைக்கின்ற பணியும் தொடர்ந்து செய்திட வந்து மண்டல அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். மிக அந்த பணிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஒரு வருடத்திற்கு இந்த அம்மா உணவகம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வருமானம் வருகின்றது. ஆனால் இதோட செலவு மதிப்பு தொகை கிட்டத்தட்ட உங்களுக்கு 97 லட்சம் ரூபாய் 97 வருட வருமானம் 97 கோடி இல்லை 97 லட்சம் 97 கோடிங்க சார். வருமானம் வந்து 15 கோடி 97 கோடி வருடத்திற்கு செலவாகின்றது. அதில் வருமானம் வந்து 15 கோடி தான். ஆனால் பற்றாக்குறை 82.5 கோடி இருந்தாலும் கூட இது வந்து சேவை மனப்பான்மையோடு செய்யப்படுகின்ற காரணத்தினால் முதல்வர் அவர்கள் ஏழை எளிய மக்கள் பயனளிக்கின்ற இந்த திட்டமானது தொடர்ந்து எந்த விதமான விலை ஏற்றமும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுத்துங்கள் என்று மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த நிதியாண்டில் ₹4.5 கோடி இதுக்கு பராமரிப்பு தொகை ஒதுக்கியிருந்தும் இந்த நிதியாண்டில் 9 கோடி ரூபாய் கூடுதலாக 4.5 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து எல்லா அம்மாவுடன் 393 அம்மா உணவுகளையும் பராமரிக்கின்ற பணியை மிக சிறப்பாக மாநகராட்சி முன்னெடுத்திருக்கின்றது. அதற்கான மண்டல அலுவலர் நம்முடைய மண்டல அலுவலருக்கு அம்மா உணவகத்தின் தனி அலுவலராக இருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சூரிய பிரகாஷ் அவர்களும் மாநகராட்சியின் நம்முடைய மதுரைக்குரிய துறையின் அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரன் கே நேரு அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நம்முடைய வடக்குரிய மேயர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய ஆணையர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவுறுத்தியிருக்கின்றார். எல்லா அம்மா உணவுகளுக்கும் புதிய பெயர் பலகைகளும் அதற்குடைய விலை பட்டியல்களும் அனைத்து அம்மா உணவுகளும் புதுப்பிக்க வேண்டும். அது பொதுமக்களுக்கு தேவையான வகையில் அத்தனை தளவாட சாமான்களும் உடையாக அவர்களுக்கு தெரிவித்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லா அம்மா உணவுகளும் மிக சிறப்பாக இந்த அரசு கையாண்டக்கூடிய அம்மா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மக்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவே தெரிவித்துக் கொள்கின்றோம். வேறதா இருக்காமா?